ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காற்றுக்கு என்ன வெளியே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்விங்கில் காலேஜில் ஷூட் போயிட்டுருக்கு. எஸ்டர்டே வந்து செம்ம சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியாது. என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி எஸ்டர்டே ஷூட் பண்ணி இன்றைக்கே எபிசோட எடிட்டிங் டப்பிங் எல்லாமே முடிஞ்சு இன்றைக்கே டெலிகாஸ்ட் பண்ணதுனால தான் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணல. டேரக்டர் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. எல்லாமே நியூ டேரக்டருடைய டேரக்ஷன்லையும் ஹரிஸ் ஆதித்யா சார் டேரக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து வந்து இன்னைக்கு எபிசோட் வந்ததுனால கீழே அந்த டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஹரிஸ் ஆதித்யா சாருடைய நேம் தான் இருந்துச்சு. உண்மையா ஒரு விஷயம் சொல்லணும், கேவி ஃபேன்ஸ் வந்து அவங்களும் கன்ஃபியூஸ் ஆனது இல்லாமல் என்னையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணீங்க. பிகாஸ் எஸ்டர்டே ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் அந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது சூர்யா சார் கையில் ஏன் டேமேஜ் சாரி பேண்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. நானே அதுக்கப்புறம் தான் யோசிச்சு ஜூம் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டும் எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு, ஒயிட் கலரில் அது மாதிரி இருக்கவே கட்டு போட்டிருக்காங்களோன்னு. நானும் கட்டுன்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகி நம்ம டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அது வந்து பேண்டேஜ்லாம் கிடையாது, ஜஸ்ட் அவருடைய டிஷர்ட்ல இருக்க அதே சேம் டிசைன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டர்டே அந்த பூஜாவும் நம்ம கெஸ் பண்ண மாதிரி கரெக்டாக வந்தாச்சு. அந்த எலெக்ஷனில் அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்ரு சம்ஹார பூஜை சொல்லிட்டு அவங்க பெரியம்மா அரேஞ்ச் பண்ணி இன்னைக்கே அந்த பூஜை நடந்துருச்சு. ஸோ நாளைக்கு ஐ மீன் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுக்கெண்ண வேலையில் இன்னைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ நாளைக்கு நமக்கு அந்த எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். இனிமேல் எல்லாமே இன்னைக்கு ஷூட் பண்ணி நாளைக்கு போடுற மாதிரி தான். இப்போ வந்து ஸ்டாக் எபிசோட் வந்து ஸ்டாக்ஸ் இல்லை இல்லையா, ஸோ அதனால அந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி ஓல்டு பிக்சர்ஸ். பட் இப்போ தான் ரீசெண்டாக அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, நானுமே உங்களுக்காக இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரதா மேம் கிட்ட விஸ்வநாதன் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, அப்படி வின் பண்ணிட்டா வெண்ணிலா காலேஜை விட்டே போயிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கள் எல்லாத்தையும் தாண்டி வெண்ணிலா எப்படி வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் பெரிய ட்விஸ்ட்டு. பார்க்கலாம் புது டேரக்டர் காம்பினேஷனில் எப்படி போகுது சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் கிடைக்கல, பிகாஸ் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு ஷூட்டுமே இன்னும் போகலை. ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா மேபி நான் வந்து ஹிண்ட்டு கொடுக்குறேன். பட் நமக்கு தெரிஞ்சு இந்த வீக் ஹிண்ட் வரும் இல்லையா, சாட்டர்டே நைட் ஆர் சண்டே அப்போவே வந்து நமக்கு ஹிண்ட் கிடச்சிரும் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் டெய்லி சொல்லணும்னு நினைப்பேன், புது சாரதா மேம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே ஆக்ட்ரஸ் ஹர்ஷா, உண்மையாக அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் இருந்துச்சு கேவி ஃபேன்ஸ்கிட்டே. பட் இப்போ வந்து டோட்டலாக அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்க பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ பிரில்லியண்டான ஒரு ஆக்டிங், அவங்க ஆக்டிங் வந்து அப்படியே அதுக்கு அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரியே ஆப்டாக ஆக்ட் பண்ணி அவங்க நம்ம எல்லாரோட மனசுமே கவர்ந்துட்டாங்க. சாரதா மேமாவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவங்களோட அந்த கேரக்டருக்கு. ஆக்சுவலாக முன்னாடி மல்லியா பார்த்துட்டு இப்போ சாரதா மேம்க்கு எப்படி இவங்க சூட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குவெஸ்டின்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அவங்களோட ஆக்டிங் வந்து அமைஞ்சாச்சுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எபிசோடும் எப்படியோ ஹாட் ஸ்டாரில் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஷூட் வந்து இப்போ தான் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அப்டேட்ஸ் ஏதாச்சும் ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் ஆர் வீடியோ ஷேர் ஆச்சுன்னா நானுமே வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.